சால கிராம கிருஷ்ணன் எந்த இடத்துல இருக்காரோ செல்வத்தை வாரி வாரி வழங்குவார். இந்த கிருஷ்ண பரமாத்மா ஒரு இடத்துல வரும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அநீதிகளை அழிச்சு நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய சக்தி கொண்டவர். இந்த கிருஷ்ணனை நீங்க அலங்கார சுரூபமா உங்க வீட்டில் வைக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் காக்கிற கடவுளா என்னென்னைக்கும் காப்பார், என்னைக்குமே கைவிட மாட்டார். ஜென்ரலாவே நாராயணன் கைவிட மாட்டார். சால கிராமத்திலேயே கிருஷ்ணனோட உருவத்தை பதிச்சிருக்கனால கிருஷ்ணன் நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய சக்தி உடையவர். இந்த சால கிராமத்தை நம்ம வீட்டில் எப்படி வச்சு எப்படி வழிபாடு பண்ணுன்றத வீடியோவுக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு. இப்போ நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரப்போறீங்கன்னா கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து வரப்போறீங்கன்னா கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ். ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் தாங்க நம்மளோட ஷாப் இருக்குது. ஷாப்புக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணி வரைக்கும் இருக்குது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்கள் பெறலாம். எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிருஷ்டி ஒளின்றது நார்மல் கடை கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம். உங்கள் பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனைக்கேற்ற பொருள் நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்ம பதிவில் பார்க்க போறது சால கிராம கிருஷ்ணன். ஏற்கனவே நமக்கு கடையில் சால கிராம கிருஷ்ணன் வந்து சின்ன வடிவில் பார்த்துருந்தவங்க, இப்போ வந்து அதே சால கிராம கிருஷ்ணன் வந்து பெரிய வடிவில் வந்திருக்கிறாங்க. இந்த சால கிராம கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி இருக்கு இல்லைங்களா, அந்த துணியை வந்து நீங்கள் கீழே இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இவருக்கு வந்து நீங்கள் மேலே வந்து தலைப்பாகையை கட்டி விடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் ரெக்கை வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு புல்லாங்குழலை இப்படி வைக்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து வாசனை மலர்களை போடலாம். அதுக்கப்புறம் துளசி மாலை சாட்டலாம். ராஜா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே, இதையும் நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள்தான் ரொம்ப பிடிக்கும். அந்த அவளில் வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றி பனக்கற்கண்டு போட்டு பகவானே ஸ்ரீ கிருஷ்ணா என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போக்கி செல்வங்களை தந்து குபேர சம்பத்தை என்னக்கே கொடு அப்படின்னு சொல்லி வேண்டலாம். எதனால் அப்படின்னு சொன்னோம்னா குபேரனோட சம்பத்தோட மிஞ்சற அளவுக்கு குசேலனுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து அள்ளி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கருணை உள்ளம் கொண்டவர் தான் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணன். ஸோ கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறத வந்து உடனே கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர். ஸோ கிருஷ்ணவனோட முகம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள். ரெண்டு கண்கள் ரொம்ப பெரிதாகவும் நாமம் திருநாமம் கொண்டதாகவும் இருக்குது. ஸோ இந்த சால கிராமம் அப்படின்றது ஸ்ரீமன் நாராயணனோட பரிபூரண அம்சம்தான் சால கிராமம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுதர்ஷன சால கிராமம், விஷ்ணு சால கிராமம், சக்கர சால கிராமம், சங்கு சக்கர சால கிராமம், இந்த மாதிரி நிறைய சால கிராமங்கள் இருந்தாலும் கிருஷ்ணனோட முகம் பதித்தனால இதுக்கு பேர் வந்து கிருஷ்ண சால, அதாவது லட்டு கிருஷ்ண சால கிராமம் சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு லட்டு வடிவத்தில் இருக்கு இல்லையா, லட்டு கிருஷ்ண சால கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லட்டு கிருஷ்ண சால கிராமத்தை நம்ம வீட்டில் ஒரு அலங்காரமாக இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை வந்து அழகாக ரவுண்டாக மடித்து அது மேலே இப்படி வைக்கலாம். வச்சுட்டு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மயில் ரக்கையை சுற்றி வைக்கலாம். ஸோ மயில் ரக்கை வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்ததாக புல்லாங்குழல் கிருஷ்ணனுக்கு பிடித்ததாகுது. ஸோ அதே போல் கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இடர்கள் வந்து களையும். கிருஷ்ண பரமாத்மா வந்து எந்த இடத்துல வராரோ அங்கே செல்வத்துக்கு குறைய இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வளர்ச்சியில் மேலே போக்கிட்டே இருக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா வந்து கொடையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல தர்மம் இருக்கோ, எந்த இடத்துல நியாயம் இருக்கோ, எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவணுன்ற தாட் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்துன்னா கிருஷ்ண பரமாத்மா ஓடி வந்துடுவார். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மகாபாரதப்போ திரௌபதி இருக்காங்க இல்லைங்களா, திரௌபதி வந்து வனவாசத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் சூரிய பகவான் இடத்துல கிடச்சிரும். அந்த அக்ஷய பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஒரு நிபந்தனை பார், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் கேட்டாலும் இந்த அக்ஷய பாத்திரம் கொடுத்துட்டோம், ஆனால் ஒன்ஸ் நீங்கள் போதும்னு சொல்லி கழுவி கவுத்துட்டீங்கன்னு சொன்னோம்னாலும் இதுலேருந்து எதுவும் வராது, ப்ளஸ் வந்து சூரிய அஸ்தமானத்துக்கு அப்புறமும் எதுவும் வராது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா துரியோதனை வந்து பிருங்கு முனிவர், அதாவது துர்வாசரை கூப்பிட்டு தன்னோட வீட்டில் வந்து உணவு பரிமாறிட்டு அவர் வந்து அனுப்பிவிடுவார். அந்த என்னோட தம்பிங்க வந்து காட்டில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அக்ஷய பாத்திரம் இருக்குது, அங்கே போய் இது பண்ணுங்கன்ட்டு. ஸோ அப்போது அந்த அம்மா வந்து எல்லாருக்கும் அன்னம் பரிமாறிட்டு கழுவி கவுத்துருவாங்க. அந்த நேரத்தில் இந்த துர்வாசர் வந்து நான் வந்து இன்றைக்கி இங்கே தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் போய் நீராடிட்டு வரேன் அப்படின்றாங்க.
ஐயோ கழுவி கவுத்துட்டோமே, இந்த அக்ஷய பாத்திரத்தில் எதுவுமே இல்லையே அண்ணா கிருஷ்ணா அப்படின்னு உடனே வந்து நிற்பாரு காக்கிறதுக்கு. உடனே வந்து திரௌபதி இடத்துல கேட்பாரு, அம்மா எனக்கும் பசிக்குது, உங்ககிட்ட தான் அக்ஷய பாத்திரம் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் இதுக்கு ஒன்று. அண்ணா நீங்கள் வேற துருவாசர் வேற இப்போ தான் போயிருக்கிறார், நானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிச்சிருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த குடிலுக்குள்ளே அந்த அக்ஷய பாத்திரம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பருக்க சாப்பாடு ஒரே ஒரு கீரை இருக்குது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அதை எடுத்து சர்வம் நாராயண சமர்ப்பணம் அப்படின்னு சாப்பிட்றாரு. எல்லாருக்குமே வயிறு நினையுது. அதனால் இக்கட்டான சூழ்நிலையிலும் கைவிடாமல் நம்மை காப்பாற்றக்கூடியவர் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். ஸோ மனிதனோட அவதாரம் எடுத்திருக்கனால மனிதனோட கஷ்ட துன்ப துயரங்கள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதில் தெரியும். அது மட்டும் கிடையாது, கிருஷ்ணன் வந்து நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த மகாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஓட்டியாக தான் வந்திருப்பார், வண்டி மட்டும்தான் ஓட்டியிருப்பார். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்ஜுனனை காப்பாற்றி அந்த பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றி கொடுத்துருப்பார், வழி நடத்தி சொல்லக்கூடியவர். ஸோ சாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போகக்கூடிய, நம்மளை கைப்பிடிச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருந்து அரவணைக்கக்கூடியவர். ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகத்தோட பிரச்சனை, அதாவது இந்த பில்லி சூனியம்லாம் வராது. ஏன் வராதுன்னா காலிங்க நர்த்தனம் அப்படின்றத ஆடியிருக்கார், நாகத்தை தன்னோட காலாலேயே வந்து பார்த்திங்கன்னா அடக்கியிருக்கிறார் அப்படின்றதுனால கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல அந்த தீவினைகள் வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லை அந்த மயில் ரெக்கை இருக்கிறதுனால எந்த ஒரு தீவினையும் அண்டவே அண்டாது. இந்த கிருஷ்ண பரமாத்மாவை சாலகிரகம ரூபத்தில் நம்ம வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது பல யுக பாக்கியம் கொண்டவங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். எதனாலன்னா அன்போட இறைவனை யார் அழைக்கிறாங்களோ எந்த ரூபத்திலனாலும் அந்த பகவான் அந்த ரூபத்திலேயே அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாராம். ஸோ சிலை வடிவத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் முழுமையான சாலகிராம வடிவத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக கஷ்டங்களை நொடி பொழுதில் விளக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அவர் விரும்பிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா இந்த சாலகிராம கிருஷ்ணனை வாங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க, நலமாக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்குங்க. நன்றி, வணக்கம்.